ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிசிடி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஃப்டோட மொபைல் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம் ராஃப்ட்டு மொபைல் இருக்காடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க புரியுது சர்வைவல் ஆன் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஃப்ட் மாதிரியே ஒரு ஸ்டோரி ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேம் தான் இன்றைக்கு நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான் எழுப்பி விடுவோம் தம்பி நீ அப்படி போய் தூங்குப்பா க்யூட்டாக தூங்குறான் அப்படியே தள்ளிப்படுத்துக பார்ப்போம் ஓகே அந்த செஞ்சுட்டாரு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் எங்கேயோ ஃப்ளைட்டில் எங்கேயோ ஏதோ ஒரு சிட்டி டு சிட்டி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சஸ்பென்ஸாக வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் போன வீக் நம்ம போட்ட வீடியோவை வந்து டெலிட் பண்ணிட்டேன் அதாவது கிராணியை ஏன் அந்த வீடியோவை டெல்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஏஜ் ரஜிஸ்டர்ட் ஸ்ட்ரைக்கு நமக்கு நான் போன ஒரு வீடியோ போடும்போது எனக்கு எப்போ ஸ்ட்ரைக் வந்துன்னா அந்த ஜிடிஏ வைசிடி ஹவு டு டவுன்லோட் ஜிடிஏ வைசிட்டின்னு ஒரு வீடியோ போட்டேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதே மாதிரி தான் ஸ்ட்ரைக் வந்தது அந்த வீடியோவும் நான் டவுன்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன் இந்த வீடியோவும் அதே மாதிரி மன்னித்து விடுங்கள் போன வாரம் ஃபோனில் ஒரு வீடியோ வந்து தெரியாதனமாக ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பான் போல் எதையோ பற்றி பேசியிருப்பேன் போல் வளரி வச்சிருக்கேன் அதனால் என்ன என்ன காரணம்னு என்னால் இது ஒரு நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடில ஒரு வேலை யாராவது ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்களான்னு தெரில எங்கடா பாதி ஃப்ளைட்டை அக்கானா டேய் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதனால் ரியாக்ஷன்லாம் ஓவரா பண்ணி உங்களை க்ரிஞ்சு பண்ண விரும்பலை ஓகேவா இந்த வீடியோ க்ரிஞ்ச் ஆகக்கூடாது நீட்டாக இருக்கணும் அதனால் நான் அதை பற்றியெல்லாம் பேசலை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஸ்கிரீங்க கட்டுறாங்க நம்ம இப்போ எங்கே இருப்போம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் கடலில் நம்ம வந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஓகேவா அந்த இளைஞன் எப்படி இந்த ஒரே ஒரு மரக்கட்டையெல்லாம் அங்கங்கே மிந்துகிட்டுருக்கோம் அந்த ஃப்ளைட்டில் இருந்து விழுந்த பாகங்கள் எல்லாம் அது அத்தனை பாகங்களான்னு எனக்கே தெரில பொட்டி பொட்டியாக இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு போட் அதாவது ரேஃப்டை கிராஃப்ட் பண்ணி செஞ்சு இந்த இடத்த விட்டு ஒரு ஐலாண்டுக்கு போய் அங்கே இருந்து ஒரு நாலு ஐலாண்ட் இருக்கும் சிக்ஸ் ஐலாண்ட்ஸ் இருக்குது அந்த ஆறு ஐலாண்டையும் நம்ம அன்லாக் பண்ணோன்னா கேமோட எண்டிங் வரும் அங்கே வந்து ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டூ பிசியோட ரேஃப்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கேமோட அப்படியே எக்ஸாக்ட் காப்பின்னு சொல்லலாம் ஆனால் மொபைல் வெர்ஷன் இது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணணும் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதுக்காக நான் அதாவது கிரானி வீடியோவை டெலிட் பண்ணதுக்காக நிறைய பேர் என்னை திட்டியிருந்தீங்க அது புரியுது ஏன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது நான் பேசின விஷயம்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணுவேன் அந்த வீடியோவை அதாவது மேபி நான் அதே வீடியோவை கூட எடிட் பண்ணி திருப்பியும் அப்லோட் பண்ணலாம் மேபி அதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்டர் பியூரிஃபையரை கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த கேம் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் மோடர் ஏபிக்கே டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோடய லிங்க் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் தரேன் அது மட்டும் இல்லாமல் கெயின் மாஸ்டரை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதோடய வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஒன் இருக்கும் எனக்கு இன்றைக்கி எடிட் பண்ண முடிஞ்சால் கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுவேன் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன் சாரி கைஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மோட் பண்ணுறதுக்கு எப்படியும் இன்னொரு டூ வீக்ஸ் ஆகும் ஏன்னா புதுவனாக நான் மோட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிருக்கேன் அது எல்லாத்தையும் நான் கோட் பண்ணி அது ப்ளா பிளா பிளா உங்களுக்கே தெரியும்ல இந்த கீ கீ திங்ஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக வராது அதனால் ட்ரை பண்ணிருக்கேன் ஓகேவா அது கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனா ரெண்டு ஐடியா வச்சுருக்கேன் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் வேறு ஒரு மோட் ஏபிக்கேவை ரீமேக் பண்ணி ஜேபி ப்ரோ கொடுத்து அதை கோட் பண்ணி வாங்கி உங்களுக்கு தரேன் ஓகேவா இந்த ரெண்டு விஷயத்தில் நான் ஏதாவது உன்னை கன்ஃபார்ம் பண்ணுவேன் பட் ஜேபி ப்ரோவோட சேனலில் வந்து அவர் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கார் கண்டெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னு தெரில நமக்கு அது பிரச்சனையும் இல்லை நம்ம சேனல் சேஃபாக இருந்தால் ஓகே ஓகே இப்போ வந்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையாட்டம் வரும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து வுட்டுனால தான் எரியுது அந்த வுட் தான் பிளாங்க்ஸ் அப்படிம்பாங்க அந்த பிளாங்க் எடுத்து நம்ம வச்சு தான் எல்லாத்தையுமே குக் பண்ணுவோம் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுவோம் ஹீட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நாற்பத்தாறு பிளாங்க் இருக்குது இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் ராடு தேவை ஏன்னா நமக்கு சமைக்க போகிறோம் சமைக்கிறதுக்கு மீன் தேவை அந்த மீனை வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா சுற்றியும் தண்ணி தான் இருக்குது ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் பெஞ்சினீங்கன்னாலும் நீங்கள் கேட்குற மீனை தரமாட்டாங்க ஏன்னா கடல்லே இல்லை தம்பி அப்படின்னு கதவை சாத்தி அனுப்பிச்சிருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்பவே பொறுமை இருக்க வேண்டும் அதாவது இந்த ஃபிஷ்ஷிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் ரொம்பவே நிறுத்தி நிதானமாக உங்கள் ஃபோனை வச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மீன் மாட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் ஒரே இடத்துல நின்றுட்டு எப்போ வரும்னு வேடிக்கை பார்த்துருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூனா கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் டியூனா கிடைக்கல சி பேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபிஷ் கிடைச்சிருக்கு அதாவது நம்ம ஊரில் சொல்லப் போனால் ஜிலேபி கலர் ஜிலேபின்னு சொல்லலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிலேபியை குக் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வேகட்டும் நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை பண்ணுவோம் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பக்கெட் வேணும் இந்த பக்கெட்டை செஞ்சுட்டு அதில் தண்ணியை மூந்து இந்த வாட்டர் ப்யூரிஃபயரில் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து பேர்ன் ஆகும் என்னடா பேர்ன் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் கிளாஸ் ஒன்று செஞ்சு அதை அதில் வச்சிங்கன்னா அதாவது கப் ஒன்று செஞ்சு அதை வச்சிங்கன்னா தான் அது பேர்ன் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரும் ப்யூரிஃபை ஆகுது சமைக்கவும் செஞ்சுட்டோம் நமக்கு தேவையான அதாவது இந்த ராஃப்டில் கடலில் உயிர் வாழறதுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான விஷயம் இதுதான் இது பெருசாக போக போக வந்து இந்த பியூரிஃபையரும் பெருசாகும் குக்கிங் ஸ்டாண்டும் பெருசாகும் இன்னும் பெட்டு ரூமு அதாவது ஒரு படகை மீ செய்வோம் அதை பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம் கயக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த கேமில் இருக்குது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது இருந்தாலும் நான் இந்த கேமை வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால் இதில் ஒரு ஒன்பது ஐலாண்ட் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஆறு ஐலேண்ட் கிட்டத்தட்ட நான் போயிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஃப்ட் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஒரு மினி போட்டாக செஞ்சு அதில் ஒரு மினி போட்டை செஞ்சு அந்த போட் மூலியமாக நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ போகிறோம் அதில் வந்து டிக்கெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம கீழே விழுந்தனால என்ன ஆச்சுன்னு தெரில மறந்து போச்சால் என்னென்னு தெரில பட் சில குறியீடுகள்லாம் இருக்கும் அந்த ஐலாண்டில் அதெல்லாம் பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப லென்த்தாக இந்த வீக் வீடியோவை டெஸ்ட்டுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் போன வீக் நான் அப்லோட் பண்ண வீடியோக்கே ஸ்ட்ரைக் ஏன் வந்தது அப்படிங்கிறத என்னால் இது நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை இதே மாதிரி தான் ஜிடிஏ வைசிட்டிக்கும் ஸ்ட்ரைக் வந்தது அதாவது அவுட் டு டவுன்லோட் ஜிடிஏ வைசிட்டின்னு அப்லோட் பண்ணேன் அதுக்கும் இதே மாதிரி தான் ஸ்ட்ரைக் வந்தது பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் தாண்டி வருவோம் ஓகே சைன் ஆஃப்ரம் டிஜிடி இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் பீஸ் அவுட்